மறக்காம மாஸ்க் போடுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, அதே மாதிரி சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க, தேவையில்லாம வெளியே போறத அவாய்ட் பண்ணுங்க. நவம்பர் 1 ஸ்கூல் எனக்கு திறக்க போறாங்க. கேட்ரிஜ் பால் கலெக்ஷன் பெருசா ஒண்ணும் கலெக்ஷன் சொல்ற அளவுக்கு இல்ல, அஞ்சுதான் இருக்கு. இதை நிறைய கலெக்ட் பண்ணி கொடுத்தா நம்மளுக்கு ஒரு ஹீரோ ஹீரோ பெண்ணு இல்ல ஃபவுண்டைன் பெண்ணு இப்படி இல்ல பார்க்கர் பெண்ணு ஃப்ரீயா கொடுப்பாங்கன்னு நிறைய பேர் ஸ்கூல்ல சொன்னாங்க. அதனாலதான் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். சோ இதை நம்ம மூடிட்டு நம்மளோட வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். சோ இப்ப நம்ம இதை எடுத்து போய் நம்மளோட டெஸ்க்ல வச்சிடலாம். சோ இதுதான் என்னோட டெஸ்க் செட்டப். சோ இதுல பாத்தீங்கன்னா புதுசா ஹீரோ பென் ஆட் ஆயிருக்கு. சோ இதுதான் என்னோட டெஸ்க் செட்டப். இங்க எரேசனர் வச்சிருக்கேன், இங்க குளோப் இருக்கு, அதே போல இங்க வந்துட்டு இதெல்லாம் வச்சுட்டு சில புக் மார்க்ஸ் அந்த மாதிரி பொருள்லாம் வச்சிருக்கேன். சோ இங்க அப்படியே என்னோட லேப்டாப்பும் புக்ஸும் இருக்கு. சோ அதே மாதிரி வேற எதுவும் பெருசா காட்டுறதுக்கு இல்ல. இங்க ஒரு ஆப்பிள் இருக்கு. சோ இப்ப நம்ம இதுல இருந்து ஒன்னு எடுத்து சாப்பிடலாம். என்ன வாங்கிருக்கோம், ஆர்டர் பண்ணிருக்கோம், ஐகியரோட இலுமி அப்படின்ற ஒரு குட்டி லேம்ப் தான் ஆர்டர் பண்ணிருக்கோம். இந்த லேம்ப் ரொம்ப சின்னதான லேம்ப் தான். சோ பேக்கிங் சூப்பராவே இருந்துச்சு, ஆனா நான் கொஞ்சம் ஆர்வத்துல கொஞ்சம் பிடிச்சிட்டேன், ரொம்பவே சாரி. சோ இதை வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1500 ரூபீஸ் கிட்டில அமேசானோட டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் தந்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ இப்ப நம்ம இதுல இருந்து எடுத்துடலாம். சோ இப்ப நம்ம இதை ஓரமா வச்சிடலாம். சோ நம்மளோட ஐகியரோட இனிமி லேம்ப் ஆக்சுவலி குடுத்திருக்காங்க. சோ இங்க லேம்ப் ஆக்சுவலி பாப் அவுட் ஆன மாதிரி இருக்கு, ஆனா அது சும்மா டிசைன் தான், சரியாலாம் இல்ல. சோ என்ன போட்டிருக்குன்னு கவர் டீடைல்ஸ் பாத்துடலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா இலுமி இன்டெலிஜர் சென்சார் லேம்ப்னு போட்டிருக்கு, ஐகியர் அப்படிங்கிற பிராண்டிங் குடுத்திருக்காங்க. அதே போல இங்க பாத்தீங்கன்னா 300K வார்ம் லைட் இருக்குன்னு போட்டிருக்காங்க. சோ போர்ட்டபிள் ஸ்விட்ச் கண்ட்ரோல் ரீசார்ஜபிள் மல்டி கலர் கெஸ்டர் டிரைவன் சென்சார் ப்ரொடக்டிவ் ஹைலைட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வாங்கணும்ல விப்ரோ லைட்டு, அதுல இதோட இன்னுமே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஆனாலும் இதுமே நல்ல லைட்டு தான். சோ இது அந்த விப்ரோ லைட் இன்னொரு ரூம்ல போட்டு இதை எடுத்து இந்த ரூம்ல போட்டுலாம். இப்ப நான் இதை வேற என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பாக்கலாம். சோ கீழே அதோட பேரை போட்டு இது மாதிரி ஒரு கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க, அதோட பேர் லைட்டா இங்க தெரியுது, இங்க லைட்டா அதோட பேர் போட்டிருக்க மாதிரி தெரியுது. சோ இது அதோட பின்னாடி. சோ இது மாதிரி நம்ம கெஸ்டர் நம்ம கை வச்சு ஐ மீன் கெஸ்டர் கண்ட்ரோல்னா நம்ம கை வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்னு சொல்லி போட்டிருக்கு. சோ இங்க லைட் நம்ம வர மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் பேக், அதுதான் போட்டிருக்கு, வேற எதுவும் டிஃபரெண்டா இல்ல. சோ வாங்க இதையும் ஓபன் பண்ணிடலாம். வோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே எடுத்தாலே வந்துருச்சு. நான் நினைக்கிறேன் உங்க சரியா இதை பேக் பண்ணு நினைக்கிறேன். சரி விடுங்க பாத்துக்கலாம், அப்படியே பிச்சாலே வந்துருச்சு. சோ இப்ப நம்ம இதை கொஞ்சம் ஓபன் பண்ணிட வேண்டியதான். ஓபன் பண்ணிட்டோம், கொஞ்சம் ஜூம்ல லைட்டா வச்சிருந்தேன், அதனால கொஞ்சம் இது கொஞ்சம் ஜூம்ல தெரிஞ்சிருக்கும், அதுக்கு ரொம்பவே சாரி. இப்ப நம்ம இதை எடுத்துடலாம் வெளியே, அப்புறம் உங்களுக்கு இது பண்றேன். நான் கட் பண்ணி தான் எடுக்கிறேன், வெரிவே சாரி. சோ மறக்க சொல்ல மறந்துட்டேன், மறக்காம நம்ம வீ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, அப்படியே பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிருங்க. நான் கண்டினியூஸா வீடியோ போட முடியலன்னா கோச்சிக்காதீங்க பிளீஸ். சோ நம்ம இப்ப பிச்சிடலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட லோகோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அவங்களோட லோகோ. ஓகே தெரியும், ஐகியர்னு போட்டு மாதிரி ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. இனிமேல கவர் மாதிரி இருந்துச்சு, இது நம்ம எடுத்துட்டு சும்மா டப்பா மேல ஒட்டி வச்சுக்கலாம். இப்ப நம்ம இதை வெளியே முன்னாடி எடுத்துடலாம். சொல்ல மறந்துட்டு அதனாலதான் இப்ப முன்னாடி எடுத்தேன். இப்ப நம்மளோட லேம்ப வெளியே எடுத்துட்டோம், நல்லா இதை வெளியே கவர்லாம் கொடுத்துதான் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம நம்மளோட லேம்பு தவிர வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா மவுண்ட் பண்றதுக்கு இது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு தேவைப்படாது, ஏன்னா நம்ம மவுண்ட் எல்லாம் பண்ணிக்க மாட்டோம். நம்மளோட ஆக்சுவலி டேபிள்ல இருக்கு. சோ அதுல டேபிள்ல இந்த டேபிள் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம வச்சுப்போம், இந்த டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிளோட கார்னர்ஸ் தான் நம்ம அப்படியே வச்சுக்க வேண்டாம். இல்ல பெட்ல கூட வச்சுக்கலாம், இல்ல வாஷிங் மிஷின்ல கூட நம்மளால வச்சுக்க முடியும். இதனால இந்த மவுண்டர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வேஸ்ட் தான், அதனால இங்க ஓரமா வச்சிட வேண்டியதான், வேறக்கா யூஸ் ஆகும். சோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க.
என்ன டைப் ஆஃப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்களா சி டைப் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சி டைப் சார்ஜர் தரல, ஏன்னா சி டைப் வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்பா ஃபோன், ஐ மீன் போக்கோ M3, இப்போ நான் வீடு எடுத்துருக்க ஃபோன் சி டைப் தான். ஆனால் அம்மா ஃபோன், இந்த ஃபோன் என்ன ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 6 ப்ரோ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி தான். ஸோ இதை நம்ம அப்படியே ஓரமாக வச்சிடலாம், சார்ஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மெயினான இதை எடுத்து வச்சிடலாம், ஐ மீன் எடுத்து வச்சிடலாம்னா இந்த கவர்லாம் எடுத்துகிட்டு இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்துட்டோம் இந்த கவரோட, இது இருக்கு. ஸோ இதில் நம்ம இந்த கவரை வச்சு, ஐயோ கவர் பறக்குது, ஸோ இது வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா டப்பா மேலேயே வச்சு இந்த ரெண்டு டப்பா எடுத்துட்டு மேலே வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம யூஎஸ்பி சார்ஜர் இருக்கட்டும். ஸோ இந்த மவுண்டிங்க்கு அழகான ஒரு குட்டி ஜிப்ளாக்ல கொடுத்துருக்காங்க, இதுவும் இது இருக்கட்டும். ஸோ இதுதான் ஓவராலாக இந்த லேம்ப்ல ஆக்சுவலி இந்த செட்டோட வந்தது. ஸோ இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு, மேலே ஒரு மாதிரி கோட்டிங் கொடுத்துருக்காங்க, அந்த கோட்டிங்கும் நல்லா இருக்கு. அதே போல இங்க அந்த கெஸ்டர் கண்ட்ரோல்க்கான அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் சென்சார் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க டிசி 5 வால்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல இங்க அவங்களோட ஐ கியர் அப்படின்னு மறுபடியும் ஒரு பிராண்டிங் கொடுத்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிப்பு பாத்தீங்கன்னா நல்லா ஃபோம்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணிடலாம். ஸோ ஆன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. சொல்லி இப்படி ப்ரெஸ் பண்ண மாறிடுச்சு. இப்ப அப்படியே ஒரு ஒரு கலரா மாறிட்டே இருக்கதா உங்களுக்கு தெரியும். இப்போ ஒயிட்ல இருக்கு, இப்ப இது அப்படியே கலர் மாறுறத உங்களுக்கே தெரியும். இதை அடிச்சுட்டு நம்மளால பிரைட்னஸ் குறைக்க முடியுது. கொஞ்சம் ஹைட்ல வச்சா கலர் மாறும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, அப்படி மாறுதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இருக்கு. நம்மளுக்கு எப்படி இதை இது கலர் மாத்தணும்னு நம்மளுக்கு இதுல கரெக்டா தெரியல. ஸோ இதுல பாத்தீங்கன்னா என்ன ஏதாச்சும் போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம் எப்படி மாத்தணும்னு. 3.2 வோல்டேஜ் இருக்குமா, 1.5 வாட்டேஜ் தான் இருக்குமா. இதே அப்படியே கலர் மாறுது கொஞ்சம் கொஞ்சமா, அப்படியே கலர் மாறிட்டே இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு. இதே மோட்ல இருக்கட்டும் கேட்டா, ஸோ ₹1,000 போட்டிருக்காங்க, நம்ம சீப்பா தான் வாங்கியிருக்கோம். ஸோ அப்படியே இதை ஓரமாக வச்சுக்கலாம். இதை போயிட்டு நம்ம அப்புறமா சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ அப்படியே ஒரு ஒரு கலராக அதுலேருந்து மாறுது, இங்கே பாருங்களேன் உங்களுக்கே தெரியும், ரொம்பவே சூப்பராக இருக்கு. நம்மளால கலர் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்மளால மாற்ற முடியும், ஆனால் எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரில. ஆஃப் பண்ணியாச்சு, இப்போ நம்ம இதை ஆன் பண்ணா அதுவாகவே கலர் மாறுது. நம்ம மாத்துறதுலாம் வேஸ்ட் என்ன கேட்டா, ஸோ அதுவாகவே கலர் மாறுது. ஸோ நம்ம பாஸ் பண்ணிடலாம். கலர் ஃபிட் பண்ணி வைக்கணும்னா இப்படி ஒரே காட்டினா கலர் மாறுது. இப்போ பாருங்களேன் இப்படி லைட் ப்ளூல இருக்கா, இப்போ நம்ம இதே வச்சா அப்படியே கலர் மாறிடுது. இப்படி இந்த கலர்லயே வச்சுக்க முடியுது, அப்படியே நம்மளால இந்த கலர்லயே மாத்திக்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லைட் நம்ம என்ன கேட்டா சூப்பராகவே இருக்கு. பிரைட்னஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸோட கொடுத்துருக்காங்க இந்த லைட்டு. அப்புறம் ரொம்ப ஹேண்டியா இருக்குங்க பாருங்களேன், என் கை அளவுக்கு தான் இருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல வச்சுட்டோம்னா கரெக்டாக கொஞ்சம் தூரத்துக்கு பிரைட்னஸ் இருக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும். கொஞ்சம் தூரத்துனா மீன்ஸ் இப்படி பார்க்க இவ்வளோ தூரத்துக்கு பிரைட்னஸ் இல்லை, இது இன்னும் பிரைட்னஸ் இருக்கு. ஆனால் இது இவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதிரி பிரைட்னஸ் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க, பெருசாக பிரைட்னஸ் இல்லை. சில இடம் இப்படி பண்ணா ஆஃப் ஆயிடுது, அதே போல இப்படி பண்ணா ஆன் ஆயிடுது, அதே மாதிரி இப்படி பண்ண கலர் மாறிடுது பாத்தீங்கன்னா. இப்படி பண்ணா ஆன் ஆயிடுதா, இப்போ நம்ம இன்னும் ஒரு தடவை இடி பண்ணோம் அப்படின்னா அதுவாகவே ஒரு ஒரு கலரில் மாறிட்டே இருக்குதுங்க பாருங்களேன். ஒவ்வொரு ஒரு கலரில் மாறுது, அப்படியே ஒரு ஒரு கலரில் அதுவாகவே மாறுறதா. அதே மாதிரி இப்படி பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிடுது, ஆன் பண்ணிட்டு மறுபடியும் இப்படி பண்ணிங்கன்னா ஒரு ஒரு கலராக அதுவாகவே மாறுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டோனில் கொடுத்துருக்காங்க. இல்லை ஒரே இடத்துல இப்படி கையை காட்டினீங்க அப்படின்னா ஏதாவது ஒரே கலரில் மட்டும் இருக்கு, கடை கலர் மாறுது. சரி கேமரால வேற கலர்ல இருக்கு, ஒரிஜினல் வியூல வேற கலர் இருக்கு. சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், உங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.